அஸ்லாம் வலைக்கும், ஹோப் யூலா டூயிங் குட். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். அடிக்கிற இந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ட்ரிங்க் குடித்தா அமிர்தம் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஜெலி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு சட்டியில் 400 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நான் செய்ய போகிறது மேங்கோ ஃப்ளேவர் ஜெலி. அண்ட் முக்கியமாக நம்ம இது மாதிரி ஜெலி பாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு பின்னுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க இல்லையா, இந்த ஜெலி வந்து எப்படி செய்கிறதுன்னு. ஸோ நான் வாங்கியிருக்கிற ஜெலி பார்த்திங்கன்னா, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற தண்ணியில் இந்த ஜெலி பவுடர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறமா நமக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தில் ஜெலியை வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறது மட்டும்தான் பாக்கி. அண்ட் நீங்கள் இந்த ட்ரிங்க்கு வந்து கண்டிப்பாக ஜெல்லி தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இதுக்கு பதிலாக அகரகர் கூட செய்து ட்ரிங்க் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி தின்னான லேயருக்கு 3 பாக்ஸுக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2-3 ஹவருக்கு செட் பண்ண வச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடருமே சேர்த்திங்கன்னா இதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த ட்ரிங்க்கை வந்து செய்து கொள்ள முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரிங்க் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்பு வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன், அதாவது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் இதுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இனிப்போட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ரெஷ் மில்க் வந்து லேசாக சூடாக்க வச்சிடலாம். ஸோ இது சூடாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா சம்டைம் ட்ரிங்க் வந்து நல்ல திக்னஸாக இருந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கார்ன்ஃப்ளார் வந்து சரியான அளவில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ நம்ம இது மாதிரி கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரெஷ் மில்க் ஒரு 75% 80% நல்லா சூடாக்கிட்டு வரும்போது நம்ம செட் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளாவை இன்னொருக்கா நல்லாவே கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரெஷ் மில்க்கோட சேர்த்து நல்லாவே இது மாதிரி கலந்து விட்டுடுங்க. அண்ட் முடியுமான வரைக்கும் நீங்கள் ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் மில்க் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி லேசாக திக்னஸாக இருக்கும். அந்த சமயம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதை எந்த அளவுக்கு இந்த ஃப்ரெஷ் மில்க்கை சில்லாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற ட்ரிங்க் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஜெல்லி செட் ஆகும் வரைக்கும் இதையுமே நீங்கள் ஏர்லியாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக சவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு சட்டியில் தண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகும் போது ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இல்லாட்டி 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சவ்வரிசி சேர்த்துக்கொள்ளுங்க. சவ்வரிசி ஒவ்வொரு சைஸில் இருக்கும் இல்லையா, ரொம்ப பெருசும் இருக்கும், மீடியம் இருக்கும், ஸ்மாலும் இருக்கும். நான் இன்றைக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே குட்டி, அதாவது ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இது மாதிரி வேக வைக்கும் போது ரொம்ப அதிகமாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா சவ்வரிசி எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டு சரியான பதம், அதாவது நல்லாவே டிரான்ஸ்பேரண்டாக அது வந்து வேகும் வரைக்கும் இது மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ட்ரிங்க் ஸ்பெஷலே சவ்வரிசி தான். நீங்கள் எந்த அளவுக்கு சவ்வரிசி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ட்ரிங்க் சூப்பராக இருக்கும். பொதுவாக சவ்வரிசியில் பார்த்தீங்கன்னா பசத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த பசத்தன்மை இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் 3-4 தரம் இந்த சவ்வரிசை கழுவி விட்டுடலாம். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியிலேயே சவ்வரிசி எல்லாத்தையுமே ஊற வச்சுருங்க. ஸோ நான் இதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அப்போ தான் நல்லா சில்லாக இருக்கும்போது ட்ரிங்க் குடிக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா சவ்வரிசி நல்லாவே டபுள் சைஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ட்ரிங்க் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் நல்லா சில்லாக இருக்கிற இந்த ஃப்ரெஷ் மில்க்கை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா சவ்வரிசியும் சேர்த்து இந்த சவ்வரிசி எல்லாமே நல்லா தனித்தனியாக இந்த ஃப்ரெஷ் மில்க்கில் வர்ற மாதிரி லேசாக கிளறி விட்டுக்கொள்ளுங்க. அது கூடவே மீடியம் சைஸுள்ள மாம்பழம் ஒன்று நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். மாம்பழம் நீங்கள் எடுக்கும்போது இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்தீங்கன்னா செய்ய போகிற ட்ரிங்க் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸுள்ள மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதையும்
எல்லாத்தையுமே இந்த ஃப்ரெஷ் மில்க்கோடு சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழமெல்லாம் கடிப்படுற நேரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. அண்ட் அதே போல் நம்ம செஞ்சிருக்கிற ஜெலியையுமே நல்லாவே தின்னாக குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜெலி சேர்த்துக்கலாம். பட் முடியுமான வரைக்கும் நீங்கள் ஜெலி சேர்த்தே செய்யுங்க. அப்போது தான் இந்த ட்ரிங்க்ட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக 100% கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஜெலி வந்து நல்லாவே கரைஞ்சி போகாத அளவுக்கு நல்ல மெதுமையாக ஆறுதலாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா குடிக்கும்போது இந்த ட்ரிங்க் வந்து இன்னுமே வேறு லெவலாக இருக்கும். ஸோ அவ்வளவு தான், நல்ல மாம்பழத்தோட சவ்வரிசி போட்டு சில்லான ஒரு ட்ரிங்க் வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம். முக்கியமாக சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி ஆசையாக கேட்டு குடிப்பாங்க. கண்டிப்பாக ஒருக்கா சரி இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த மாம்பழ ட்ரிங்க் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக வாழைப்பழம், கிரேப்ஸ், அப்படி இல்லாட்டி ஸ்ட்ராபெரி, உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு மாம்பழ ஃப்ளேவரில் மட்டும் வேணும் அப்படின்னா இது மாதிரி செய்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி கிளாஸுக்கு போட்டதுக்கு அப்புறமா மேலுக்கு வந்து கொஞ்சம் போல் ஜெலியும் அதே மாதிரி மாம்பழ துண்டுகளும் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் போல் ஏதாவது நட்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. வாயில் வந்து கடிப்படுற நேரம் அதோட டேஸ்ட்டை வந்து சொல்லவே தேவையில்லை. அமிர்தம் கூட தோத்து போகும் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த ட்ரிங்க் டேஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.